Hello students, I am Pechiman from Thamirabharani Engineering College. Now, we chemistry la or easy ana question paaka porom. Question enna appadina ayani sermangalin aara vigidam endral enna? Ayani sermathin padiga vadivamaippirkum aara vigidathirkum idaiyilana thodarbai attavanai paduthuga. In English, what is the radius ratio in ionic solid? Tabulate the relation between radius ratio and structural arrangement in ionic solid. So, enna solrom radius ratio appadina enna appdin ketirukom adutha radius ratio ku structure ku enna relation appdin solli solla porom. Okay, so first radius ratio appadina enna nu paakalam. First radius ratio undu edha depend pannirukom appadina or ionic compound la enna sollirukom appadina structure undu edha depend pannirukom appadina adoda stoichiometry, stoichiometry na geometry solla. Okay, stoichiometry and size adha depend panni da adoda structure irukum appdin solli sollirukom. இப்போ இதில நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு பிகர் ஆனையன் இருக்குன்னு வச்சுப்போம். அயானிக் கிறிஸ்டல் எடுத்திருக்கோம், அதுல வந்து ஆனையன் வந்து பிகர் சைஸா இருக்கு அப்படின்னா அது என்ன அரேஞ்ச்மெண்ட்ல தான் இருக்கும் அப்படின்னா க்ளோஸ் பேக்ட் அரேஞ்ச்மெண்ட்ல தான் இருக்கும். அப்ப அதுல கேட்டையன்ஸ் வந்து எங்க தான் ஆக்குப்பை ஆயிருக்கும் அப்படின்னா வாய்ட்ஸ்ல தான் ஆக்குப்பை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ன சொல்றோம், பிகர் ஆனையன்ஸா இருந்தா நம்மளுக்கு கண்டிப்பா அது வந்து க்ளோஸ் பேக் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும், கேட்டையன்ஸ் வந்து அதோட வாய்ட்ஸ்ல ஆக்குப்பை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அப்போ என்ன சொல்றோம், கேட்டையான் அண்ட் ஆனையான் இந்த ரெண்டோட ரேடியஸ்க்கும் இடையில உள்ள ரிலேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை சொல்ல போறோம். ஓகே, சோ அப்ப ரெண்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷனை பார்க்கலாமா. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம் அப்படின்னா ரேடியஸ் ரேஷியோ பாருங்க லெஸ் தேன் 0.155 இருந்தது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் நம்மளுக்கு 2 தான் இருக்கும். அப்ப அது என்ன ஸ்ட்ரக்சர்ல வரும், லீனியர் ஸ்ட்ரக்சர்ல வருது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 0.155 ல இருந்து 0.225 வரைக்கும் இருந்தது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 3 இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன டைப்ல இருக்கு, ட்ரையாங்குலர் பிளேனாரா இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் B2O3ங்கிற காம்பவுண்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 0.225 ல இருந்து 0.414 வரைக்கும் இருந்தது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4 இருக்கும். டைப்ஸ் வந்து டெட்ராஹெட்ரலா இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் என்னது, ஜிங்க் சல்ஃபைட் அண்ட் காப்பர் குளோரைட். நெக்ஸ்ட் பாருங்க 0.414 ல இருந்து 0.732 வரைக்கும் இருந்தது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கும். ஸோ கோஆர்டினேஷன் நம்பர் 6 என்னது நம்மளுக்கு ஆக்டாஹெட்ரல் காம்பவுண்டா இருக்கும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், மெக்னீசியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட் பாருங்க 0.732 ல இருந்து 1 வரைக்கும் 1.00 வரைக்கும் இருந்தது அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 8 இருக்கும். அப்போ கியூபிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சீசியம் குளோரைட், அமோனியம் ப்ரோமைட். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் ரேஷியோ வந்து 1 இருக்கு அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர் 12 இருக்கும். அப்போ இருக்கிறதுலேயே தான் பிகஸ்ட் ஆனையன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா. அப்போ இது வந்து க்ளோஸ் பேக்கிங் ஸ்ட்ரக்சர், கியூபிக் க்ளோஸ் பேக்கிங்கா இருக்கலாம் இல்லைன்னா ஹெக்ஸகனல் க்ளோஸ் பேக்கிங்கா இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து மெட்டல் சொல்லியிருக்கோம். அப்ப பாருங்க நம்மளுக்கு ரேடியஸ் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆக என்ன இருக்கு, கோஆர்டினேஷன் நம்பரும் என்னதான் இருக்கு, இன்க்ரீஸ் தான் இருக்கு. அப்ப கோஆர்டினேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸ்ட்ரக்சர் வந்து பெருசாகுது. ஓகே, இதுதான் இதுக்கு இடையில உள்ள ரிலேஷன்.